உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தென்கிழக்கு காத்து எங்க அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட்ல தென்கிழக்கு மூலையில நீங்க வந்து கிச்சன் வச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காத்துனால டிஸ்டர்ப் ஆகாதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு இடம் தான் அதுன்னு சொல்லலாம். இப்போ தென்மேற்கு சைடில் நீங்கள் வாசல் வச்சிங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். இந்த வாசல் எந்த பக்கம் அப்படின்னு வரும்பொழுது யார் யாருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்கோ அது சம்பந்தப்பட்ட வாசல் தான் இருக்கும். செட்டிநாடுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீட்டில் அந்த மாதிரி முற்றம் வச்ச வீடெல்லாம் இருக்கு. சாதகமாக இருக்கானா சாதகமாக இருக்கு. நாம் வாஸ்து பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முற்றம் மேலே வைங்க அப்படின்னு சொல்லுவோம். சாதகமாக இருக்கும். நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். நம்முடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய வாஸ்து சம்பந்தமான சந்தேகங்களை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு மகம் சத்யநாராயணன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வந்து பொதுவான நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் சார். இன்றைக்கி வந்துட்டு வாஸ்து பற்றி பேசலாம். ஏன்னா வாஸ்து பற்றி மக்களுக்கு வந்து நிறைய குழப்பம் இருக்குது சார். வந்து சில வாஸ்து நிபுணர்கள் வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் இதை பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. எதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு குழப்பமாகவே மக்களுக்கு வந்து இருந்துட்டுருக்கு சார். அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்காக வேண்டிய முதல் கேள்வியை நான் இதை வைக்கிறேன் சார். வடக்கு பார்த்த வாசல் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வடக்கு பார்த்து வாசல் வைக்காதவங்க வாழ்க்கையில் வந்து பணத்தளவில் பொருளாதார அளவில் வந்து முன்னேறவே முடியாதா? அதாவதுமா, இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து எதற்காக வந்தது அப்படின்னு ஒரு ஆரிஜின் டச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும். இது இந்தியா மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். தென்மேற்கு பருவக்காற்று வந்தப்புறம் தான் மழையே பெய்ய ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க. அந்த தென்மேற்கு பருவக்காற்று எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொன்னான்னா புரியுன்றதுக்காக, கேரளா ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். தென்மேற்கு சைடு அப்படின்னு சொல்லுது, இந்தியாவினுடைய தென்மேற்கு சைடு கேரளா சைடுன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் தான் தென்மேற்கு வருது. அங்கேருந்து காற்று வந்து வீசுது அப்படின்னா, அது அப்படின்னா வாஸ்து பிரகாரம் பார்த்திங்கன்னா நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்க வேண்டிய இடம். அப்போ அங்கேருந்து வடகிழக்கு சைடு அந்த காற்று போகும். அந்த காற்று அடிக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல காற்று அடிக்கும்போது அந்த இடத்துல நான் வந்து ஸ்டவ் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அடுப்பு வச்சுக்கிறேன். அந்த காற்று அடிக்கும் போது அந்த பக்கம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், அடுப்பு வந்து அணைஞ்சிடும். ஆமாம். ஓகேங்களா, அந்த காலத்தில் வந்து பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, சின்ன சின்ன ஒரு குடிசை வீடு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருந்தது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு எந்த சைடுன்னா இப்போ சொல்கிற அக்னி மூலை, தென்கிழக்கு. அப்போது காற்று எங்கே அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் தென்கிழக்கு மூலையில் நீங்கள் வந்து ஒரு கிச்சன் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காற்றுனால டிஸ்டர்ப் ஆகாதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு இடம் தான் அதுன்னு சொல்லலாம். இப்போ முக்கியமாக சாதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நமக்கு வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஓகேங்களா, காற்று ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சூரிய ஒளி உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு நிகழ்வும் இருக்கும். இப்போ சூரிய ஒளி கரெக்டாக வந்து உதிக்கும், சூரியன் உதிக்கும் போது அது கிழக்கு பக்கத்தில் வந்து உதிக்கும். அதை அப்போ சூரிய ஒளி வரணும், அதனால தான் கிழக்கு சைடு வாசல் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வடக்கு வந்து குபேர மூலைக்காக வடக்கு சைடு வாசல் வை. அப்போ வடகிழக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் சாதகமாக வைப்ரேஷன் நல்லா இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னா இருக்கும். அப்போது வெளிச்சமும் காற்றும் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு சைடு அந்த வைப்ரேஷன்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போது என்னுடைய வீடு வந்து கிழக்கு பக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது கிராமத்தில் கூட எடுத்துக்கோங்க இல்லை நகரத்தில் எடுத்துக்கோங்க, வரிசையாக வீடு இருக்குது கிழக்கு பக்கமே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி வீடு இருக்குமா இருக்காதா?
இருக்கும். அந்த பக்கம் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிற வீட்டில் யாருமே பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள் இல்லவே இல்லையா? அதான் எங்களுடைய கேள்வியாகவும் இருக்குது சார். ஓகேங்களா, இப்படி திங்க் பண்ணணும். ஒன்று, என்னுடைய வீடு வடக்கு சைடு இருக்குது, ஏன்னா வடக்கு சைடு வாசல் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு சைடு வாசல் இருக்குது. அப்போ வடக்கு சைடு வாசல் இருக்குது அப்படின்னு சொன்னால் தெற்கு சைடு ஆப்போசிட் சைட்லேருந்து வாசல் இருக்கிற வீடே இல்லையா? இருக்குது. அது கிராமத்துலேயும் இருக்குது, நகரத்துலேயும் இருக்குது, ரெண்டுமே. அப்போது தெற்கு சைடு வாசல் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதகம் இல்லாத ஒரு இடத்துல இருக்காங்களான்னா சாதகமாக இல்லாத இடத்துலையே இல்லைன்னு சொல்லலாம். இப்போது எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் துளாராசியில் சனி உச்சம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எந்த பக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா மேற்கு பக்கம் வாசல் வச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் சென்டர் அமைச்சிங்கன்னா அந்த இடத்துல பணம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தென்மேற்கு சைடில் நீங்கள் வாசல் வச்சிங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா? இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த வாசல் எந்த பக்கம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து ப்ரெடாமினண்ட்டாக என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்கோ, ஓகேங்களா, அது சம்பந்தப்பட்ட வாசல் தான் இருக்கும். நமக்கு வேண்டியது அந்த வைப்ரேஷன், ஓகேங்களா, சூரிய வெளிச்சமும் அந்த காற்றும் நல்ல காற்றும் வரணும், முற்றம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் முற்றமே கிடையாது. ஆனால் சார், நிறைய பேர் வந்துட்டு, நானே வந்து ரெண்டு மூணு அஸ்ட்ராலஜர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்து முற்றம் வச்ச வீடு வந்து அவ்வளோ சிறப்பானது கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களையும் வைக்கிறாங்க அப்படின்றப்போ அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கரெக்டு. இப்போது பிரம்மஸ்தானம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் வந்து முற்றம்னு சொல்லணும். அதாவது எல்லா சைடும் வந்து பஞ்சபூத தத்துவத்தில் வந்து குரு வந்து மத்தியஸ்தானத்துக்கு ப்ரெடாமினண்ட்டாக, அப்போது பிரம்மஸ்தானம் இந்த வைப்ரேஷன் ஈத்தர்ன்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே வரணும், வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் வரணும், அதனால தான் முத்தம் வைக்கிற வீட்டை வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது பெரிய பெரிய வீட்டில் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா, இந்த செட்டிநாடுலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீட்டில் அந்த மாதிரி முற்றம் வச்ச வீடெல்லாம் இருக்குது, சாதகமாக இருக்கான்னா சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி முத்தம் வந்து இன்றைக்கும் வந்து இப்போ நான் வாஸ்து பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முற்றம் மேலே வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேலே வந்து ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று வச்சிங்கன்னா வெளிச்சம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அதுவும் கரெக்டாக வடகிழக்கு சைடில் வெளிச்சம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வருவதற்கும் காற்று வருவதற்கும் உள்ளே வர்றதுக்கும் வேண்டிய ப்ரொவிஷன் வைங்கன்னு சொல்லுவோம். எனக்கு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் எனக்கு வாசலே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், தெற்கில் தான் இருக்குது மேற்கில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேற்கு சைடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை மூடி வச்சுருங்க. ஃப்ரெஞ்சு விண்டோன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ரெஞ்சு விண்டோவை வந்து வைப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பெருசாக வைங்க. ஆனால் சார், நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ அப்படின்றத வந்து வைக்கக்கூடாது, சின்ன அளவில் வந்து முன்னாடி காலத்தில் வச்ச மாதிரியான சின்ன அளவு ஜன்னல்கள் தான் வைக்கணும், அதுதான் வாஸ்து பிரகாரம் சரியான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க சார். ஆனால் நீங்கள் ஃப்ரெஞ்சு விண்டோ வைக்கணும்னு சொல்கிறீங்க. தாராளமாக வைக்கலாமா? ஃப்ரெஞ்சு விண்டோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூரியனுடைய வெளிச்சம் வருவதற்கும், கிழக்கு பக்கம் சூரியனுடைய வெளிச்சம் வருவதற்கும், அதாவது இதுக்கு அளவு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 10 அடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 10 அடி இருக்குது, ஒரு 20 அடி இருக்குது வீடு அப்படின்னு சொன்னால் 10 அடி கிழக்கு பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 20 அடி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது முன்னாடி இருக்கிற 10 அடி வடகிழக்கு சைடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வச்சு அந்த இடத்துல நீங்கள் பெரிய ஃப்ரெஞ்சு விண்டோ வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வாசலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த ஃப்ரெஞ்சு விண்டோ பெருசாக வச்சிட்டிங்கன்னா சூரியனுடைய வெளிச்சமும் சரி அந்த காற்றும் சரி உள்ளே வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு இருக்குது. வடக்கு சைடும் சரி கிழக்கு சைடும் சரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அதுவே போதுமானதாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு விஷயம், இந்த வைப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றணும் அதுதான் சொல்லலாம். ஆனால் இந்த வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. மேற்கு வாசல் தெற்கு வாசல் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. வடக்கு வாசல் தான் கிழக்கு வாசல் தான் சொன்னால் எதிர் வீட்டில் யாருமே வந்து சிறப்பாக இருக்கு இல்லைன்ற மாதிரி தானே அர்த்தம் வந்துடும். இப்போ நம்ம சுயஜாதகம் பொறுத்து தான், நம்மளுடைய வந்து கர்ம பலன்கள் பொறுத்து தான் ஒருத்தவங்களுடைய வீடு அமையுது.
அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே சார். அப்படி அமைகிறது தான் அமையும் அப்படின்றப்போ அது வாஸ்து பிரச்சனையாக இருக்குது, இது இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது அது முன்னாடியே கர்ம வினைப்படி எழுதப்பட்ட ஒரு விஷயம், அதை எப்படி மாற்றி அமைக்கிறதுனால? மாற்றி அமைக்கிறதுனா உள்ளே இருக்கிற பகுதிகளில் முக்கியமாக இந்த வடக்கு சைடும் சரி கிழக்கு சைடும் சரி வென்டிலேஷன் நிறைய வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கலாமான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சில ஜாதகங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் வரணும் அப்படின்ற விதிப்பயணம் வருது, அதனால் வந்துடுதுன்னு சொல்லலாம். எந்த இடத்துல பெட்ரூம் அமைக்கணும் உள்ள, எந்த இடத்துல கிச்சன் அமைக்கணும் அப்படின்ற நிகழ்வு, அதை பேஸ் பண்ணியே ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்கிறான். முக்கியமாக தென்கிழக்கு அக்னி மூலை அந்த இடத்துல வந்து கிச்சன் வச்சுக்கலாமான தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, முக்கியமாக வந்து உள்ளே வந்து வடகிழக்கு சைடில் ஹால் வச்சுக்கிட்டு பூஜை ரூம் அங்கே வச்சுக்கிட்டு. நிறைய பேர் வந்து இல்லை நீங்கள் கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாமி ரூமை வச்சு, கிச்சனில் சாமி ரூம் வைக்கவே கூடாது எப்பவுமே. குருவுக்கு ஏன்னா குரு சுக்கரன் அப்படின்றது கிச்சன் சார். ஆனால் பெரும்பாலான வீடுகளில் வந்துட்டு கிச்சன் அப்படின்றது வந்து மல்டிபர்பஸ் மாதிரி நிறைய வேலைகள் அங்கே நடக்கும் சார். இப்போ வந்து வாஷிங் மிஷின் கூட ஒரு ஓரமாக வச்சுப்பாங்க, இன்னொரு ஓரமாக வந்துட்டு சாமி படங்கள் வச்சுப்பாங்க. இது வந்து காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்குறது அப்படின்றப்போ சமையல் அறையில் சாமி வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது சார், அதாவதுமா இப்போ வந்து சுக்கரன் அப்படின்னு சொல்லப்படுகின்றது வந்து இந்த கிச்சன்னு சொல்லுவோம், குருன்றது சாமி ரூம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பேருக்கும் எதிர் விதமான இது அசுரகுருன்னு சொல்லுவாங்க, தேவகுருன்னு சொல்லுவாங்க. குருவை வந்து பார்த்திங்கன்னா தேவகுருன்னு சொல்லுவாங்க, சுக்கரன் வந்து அசுகுரு. இந்த ரெண்டு பேரையும் ஒன்றா வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான நிகழ்வு. ரெண்டு பேரும் ஒன்று எந்த இடத்துலையும் வந்து ரெண்டு பேரையும் ஒன்றா, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா குருனுடைய வீடும் சுக்கரனுடையவும் 6-8 தான் வரும் ராசிலேயே. ஓகேங்களா? இந்த மாதிரி நிகழ்வுகள் உள்ளே வைக்கிறதுல சாதகமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லாருமே குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, குளிக்காமல் கூட வருவாங்க. பெண்கள் வந்து குளிக்காமல் கூட வருவாங்க. அந்த குளிக்காமல் வர பெண்கள் சில டைமில் மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் கூட அவங்களுக்கு இருக்கும். அப்போது அந்த சாமி ரூம் அங்கே இருக்கும்போது சம்மந்தப்பட்ட வைப்ரேஷன் சாதகமாகவே இருக்காது. ஓகேங்களா? அப்போது இந்த சாமி ரூமை நீங்கள் ஷெல்ஃபாக கூட வைங்க, அதை தனியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு சைடு ஹால் எங்கே இருக்கோ அது சம்மந்தப்பட்ட இடத்துல வச்சிட்டிங்கனாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்குமானா நல்லாயிருக்கும். ஓகே சார். அதே மாதிரி வந்துட்டு ஒரு வாஸ்து ரீதியாக வந்து வீட்டில் பணம் சேரணும் அப்படின்னா இந்த அமைப்புகள்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன அமைப்புகள் சொல்வீங்க சார்? நிறைய சொல்லலாமா? பணம் சேர்றதுக்கு நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதை விட மாறுபட்ட ஒரு கோணத்தில் நான் பணம் சேருவதற்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க நிறைய விஷயங்கள். நான் ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்கிறேன். நான் வீட்டில் உங்கள் டாய்லெட்டை நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே, அந்த டாய்லெட் சிங்க் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன டாட் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அந்த ப்ரௌனிஷ் கலர், ஓகேங்களா, அந்த எல்லோ கலரும் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு பணத்தடை சம்மந்தப்பட்ட விஷயம் சாதகமாக இருக்குமானா? சாதகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் இந்த டாய்லெட்டுக்கும் சம்பந்தம் இருக்கான சம்மந்தம் இருக்கு. என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்கு? அந்த மாதிரி ஒரு சம்மந்தம் இருக்குமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணம் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரக ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கே ஒரு 15 days ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் நீங்கள் ஒரு பெரிய ஒரு நல்ல பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய இருக்காங்க, பெரிய லெவலில் இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் டாய்லெட்டை மட்டும் போய் பாருங்கள், டாய்லெட்டில் போய் நீங்கள் தூங்கலாம். அந்த மாதிரி அமைப்பு இருக்குமான்னா அந்தளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க டாய்லெட்டில். இப்போது நீங்கள் 5-star ஹோட்டல் போங்க, சாதாரண ஹோட்டலுக்கும் 5-star ஹோட்டலில் இருக்கிற டாய்லெட்டுக்கும் போய் பார்த்தீங்க, அவன் ஏன் 5-star ஹோட்டல் ரேஞ்சில் வந்து இன்றைக்கி 1 lakh ரூபா 2 lakh ரூபா 3 lakh ரூபா ஒரு நாளைக்கு வாங்குகிறான் அப்படின்னு நீங்கள் போய் அந்த டாய்லெட்டை போய் பார்த்தீங்கன்னா அவனுடைய டாய்லெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெரிய பெரிய ஆளுங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க கோடீஸ்வரர்கள், ஓகேங்க, லட்சாதிபதிகள், இவங்களுடைய டாய்லெட்டை போய் பாருங்கள். அவங்க டாய்லெட்டுடைய கிளீன்லினஸ்ஸே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் தூங்கலாம், படுத்து தூங்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதே வந்து இன்றைக்கி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையான ஒரு நிகழ்வில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் பாருங்கள், அது சம்மந்தப்பட்ட டாய்லெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எதனால் பிரச்சனை வருது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். நான்
ஜாதகத்துக்கும் ஜாதகருக்கும் வீட்டுக்கும் அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட அந்த டாய்லெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் பொருளாதார தடை விலகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் டாய்லெட்டை அந்தளவுக்கு க்ளீனாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பண பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அப்படின்னா என்ன கேள்வி கேள்வி. இப்போது இந்த மாதிரி வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏல்பி அக்ஷய லக்ன பத்தியில் தான் இந்த மாதிரி வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் புகுத்துவோம்னு சொல்லலாம். எல்லா லக்னங்களுக்கும் வடகிழக்கு மட்டுமே சாதகமாக இருக்காது, உள்ளே இருக்கிற அமைப்பும் சாதகமாக இருக்க வேண்டும். எது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும், எது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்காது. அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன குட்டிக்கரணம் போட்டால் கூட சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் என்ன தான் கரெக்ஷன் பண்ணாலும் சரி, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல முக்கியமாக பதிவு செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் சார். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாஸ்து சம்மந்தமான விஷயங்களுமே வந்து மக்களுக்கு இருந்த சந்தேகங்களை வந்து ரொம்ப தெளிவுபடுத்துகிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்புறோம், ரொம்ப நன்றி சார். நன்றிமா, வணக்கம்.